அது மதியம் சிட்டிக்கு வந்தேன். எல்லாரும் தமிழ் ஆள். இதுதான் குவைத்தில் உள்ள ஒரு தமிழ் நாடுன்னே சொல்லலாம். வேற லெவலில் இருக்கும் முன்னாடி. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்த மார்ச் மாசம் எனக்கு கல்யாணம், எல்லாரும் வந்துருங்க. எல்லா துவாசி ஒண்ணு இருந்தா ஹலோ காய்ஸ். குவைத்தில் நைட் டைம்ல நடக்க ஆரம்பிச்சாச்சு. நான் காலையில சிட்டிக்கு வந்தேன், அதாவது மதியம் சிட்டிக்கு வந்தேன். சிட்டிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போனேன். போன வீடியோலாம் அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இப்போ பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளாட போயிட்டாங்க. விளாட போயிட்டு இப்போ தான் வந்திருக்காங்களாம். அவங்க எல்லோரும் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்ததோட இப்போ நான் அவங்கள மீட் பண்ண போகிறேன். போயிட்டு தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது எல்லாருமே பார்த்து. ஸோ எல்லாருமே வரல, கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. போயிட்டு பார்ப்போம். நைட்டில் குவைத் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. குவைத் சிட்டி வேறு மாதிரி. இந்த சிக்னல் போட்டாங்கன்னா ஓடிங்களா? செம ரவுண்டானமாக இருக்குது. வண்டி வர தெரிய மாட்டேங்குது. ஓடினாலும் ஆப்பு இப்படி வந்து அடித்து தூக்கிடுவாங்க நம்மளை. சரி ஓகே ஓகே. ஒரு வழியாக ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இப்போ போயிட்டு அவங்க எல்லோரும் இங்கே ஒரு பாகிஸ்தான் ஹோட்டல் இருக்குது, சூப்பராக இருக்கும். டீ, ரசகுல்லா, குலோப்ஜாம் இதெல்லாம் இருக்கும். அங்கே தான் அவங்க இருக்காங்க. அவங்க போய் அவங்கள மீட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் டியூட்டி இருக்கா, லீவு முடிஞ்சிட்டு. அவ்வளோதான் லீவு. என்ன லீவு? இங்கே வந்தோம். இப்போ மணி வந்து கரெக்டாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 6 மணி இல்லை 5:30 இருக்கும். சார் 5:30 ஆகுது. இதோட முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 7:30 பஸ் ஏறினா தான் ஒரு 9:00 ரூமுக்கு போக முடியும். போயிட்டு நைட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இல்லை நாளைக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நாளைக்கு உள்ளதுக்கு செஞ்சுட்டு போய் தூங்கினா நாளைக்கு காலையில் 8 மணிக்கு டியூட்டி. 1 டே லீவு இப்படி தான் போகுது எனக்கெல்லாம். சொயின்னு ஒரே நாள் தூங்கி முழித்தோம். தொழுவுனது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, தவிர மற்றபடி எதுவும் தெரில. இந்த பாகிஸ்தான் ஹோட்டலில் தான் இருக்காங்க. மேலே போய் மீட் பண்ணிடுவோம். சரிங்க, என்ன சார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அலம்துல்லா அவ்வளோ பெருசாக தெரியும். பெருசாக தானே இருக்கும். இப்போ வந்து பசங்க எல்லாரையும் மீட் பண்ணியாச்சு. மீட் பண்ணிவிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா இஞ்சி டீ கடைக்கு போகிறோம். ஸோ அந்த இஞ்சி டீ கடை வந்து நிறைய தமிழாலாம் இருப்பாங்க, எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே நாங்கள் போய் பார்ப்போம் என்ன பண்ணுறது. 3 மாதம் ஆகிட்டுங்க இந்த சைடுக்கு வந்து. அரிசி நீ வந்து எத்தனை மாதம் ஆகுது? நீ தான் வாரம் வாரம் வரியப்பா லீவுக்கு. என்ன லீவுக்கு வந்தா? ஏன் போன வாரம் வரல? போன வாரம் லீவ் கிடையாது எனக்கு. அதுக்கு முந்தின வாரம் லீவு மாறத்துல நான் வரல. மூணு பயசம் வந்தாலும் நான் மூணு ஆமாம் ஆதா பயசம் வந்தாலும் அப்படி வரல. உடம்பு தெரியல. லீவு தான் எனக்கு அன்னைக்கு. ஆ என்ன சுத்தமாக தலையெல்லாம் தூக்கம் இல்லை. அவர் ரூமில் தான் படுத்து கிடந்தேன். அவன் எல்லாம் போயிட்டான், ஃபைலுக்கு போயிட்டான். நான் ரூமில் படுத்து கிடந்தேன். நல்லது. இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாட்டு வாழ்க்கை. லீவுனா லீவுக்கு வர முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது. போயிட்டு டீயை குடிச்சிட்டு அப்புறமா கல்னா நான் ஒர்க்கோ கிளம்புறது என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதான். இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? பட்டு கேமராலாம் இருட்டாக இருக்க வசதி தெரியல. அவ்வளோ பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் மேலே இருப்பாங்க. எல்லோரும் தமிழ் ஆள். இதுதான் குவைத்தில் உள்ள ஒரு தமிழ் நாடுன்னே சொல்லலாம். இங்கே எல்லா தமிழாலும் எல்லா ஊருக்காரங்களும் இங்கே தான் இருப்பாங்க. இங்கே டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் பிரியிற நேரம் ஒரு 8:30-9 மணிக்கு இந்த இடத்துக்கு ஆளே இருக்காது. இங்கே வந்து சிட்டிக்கு வந்துட்டோம். இஞ்சி டீ கடையில் பஜ்ஜி பஜ்ஜி வாங்கியிருக்கோம். பஜ்ஜி தான் திங்க போகிறோம். வேறு லெவலில் இருக்கும் முன்னாடி. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. சாப்பிட்டு பார்ப்போம். பூரியா பஜ்ஜி அவ்வளோ பூரியா மாதிரி கமெண்ட் போடுங்க. பூரியா பஜ்ஜி அவ்வளோ பூரியா மாதிரி இருக்கேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பூரியா பஜ்ஜி பார்த்தீங்களா? சொல்லுங்க அம்மா சொல்லுறோம். என்ன மாவுல அப்படியா? நீ பொண்ணு பாத்துட்டு இருக்கான்னு சொன்னியா? வீடியோ பாக்குற எல்லாருக்கும் பொண்ணு பாக்கணுமா?
வீடியோ பார்க்குற எல்லாரும் அடுத்த மார்ச் மாதம் எனக்கு கல்யாணம், எல்லாரும் வந்துருங்க. நல்ல துவா செய். இன்ஷால்லா. இப்போ அவன் சொல்லிதாங்க தெரியும் அவனுக்கு மார்ச் மாதம் கல்யாணங்கிறது. என்ன ஜூன் சொல்லுவான் தான் மார்ச்சா பொண்ணு பார்த்தாச்சா? அப்பா பாத்தீங்க, இவருக்கு தான் ஜூன் மாசம் கல்யாணம். இன்னும் பொண்ணு பாக்கல, பொண்ணு இருந்தா கல்யாணமே பண்ணல. சரி, என்ன மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு 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 வேணும். பொண்ணு பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. மாமா பொண்ணு இருக்கு, இப்பதான் ஸ்கூல் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 23 வயசுல அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவான். இது வந்து சிங்கப்பூர் கடை. சிங்கப்பூர் புடவை, ஒடுக்கலம், அத்தரு இதெல்லாம் இங்கே தான் வாங்குவாங்க. இது முருகாப்பில் இருக்குது இந்த கடை. இங்கே இருக்கு பாருங்கள் எல்லா பர்ஃப்யூமும். ஒன் மந்த் ஷோ ரூட்டு போய் நம்ம அவருக்கு முதல்ல அவர் பர்ஃப்யூம் வாங்க போகிறார், வாங்கிட்டு வரும். இது பாருங்க, இது சிங்கப்பூர் புடவை மகள. அது இதெல்லாம் இந்த இடத்துல தான் கிடைக்கும். வந்தீங்க அப்படின்னா ஊருக்கு போகிறவங்க இங்கேருந்து வாங்கிக்கோங்க. எல்லா ஜாமானும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு சித்த அப்படியே பசங்க கூட உட்காந்து பேசிட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவருக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பை பாய், சி யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். வணக்கம், பாய். இன்னும் கொஞ்சம்